Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the lessons we are learning by way of these talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற செய்திகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். During the last weeks, we are studying the subject of repentance. மனம் திரும்புதல் என்கிற தலைப்பை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். Repentance, beloved, is the most fundamental doctrine of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களில் மிகவும் அடிப்படையானதுதான் இந்த மனம் திரும்புதல் என்கிற தலைப்பு. Turn with us to book of Hebrews 6th chapter. எபிரேய நிருபம் ஆறாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். If you look at the first words, முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், this speaks about the doctrine of Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பற்றி பேசுகிறது. And it says repentance from dead works that is mentioned first. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை இந்த பட்டியலில் முதல் இடம் பெறுகிறது. It's very dangerous, beloved, in our life and ministry if we neglect the doctrine of Christ. கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாம் ஒதுக்கி விடுவது மிகவும் ஆபத்தானது. Turn with us to 2 John verses 9 and 10. 2 யோவான் 9 10 வசனங்களை கவனிக்க என்னோடு கூட பாருங்கள். Whoever transgresses and does not abide in the doctrine of Christ does not have God. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. He who abides in the doctrine of Christ has both the Father and the Son. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். See how seriously the apostles viewed the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை எவ்வளவு ஊக்கமாக அப்போஸ்தலர்கள் கவனிக்கிறார்கள் பாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். If anyone comes to you and does not bring this doctrine, do not receive him into your house nor greet him. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். Because he who greets him shares in his evil deeds. என்றால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளிலும் பங்கு பெறுகிறான். Yes, beloved, restoration of this doctrine of Christ relating to repentance will bring back the long awaited revival in our midst. நாம் வெகுநாளாய் காத்துக்கொண்டிருக்கிற எழுப்புதல் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உபதேசம் மனம் திரும்புதல் உபதேசம் மீண்டுமாய் நம்மிடத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Let us turn to the very famous passage on revival. எழுப்புதலை குறித்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசன பகுதிக்கு நாம் திரும்பி வருவோம். 2 Chronicles 7th chapter. 2 நாளாகமம் 7வது அத்தியாயம். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Many of us know this verse by heart. அநேகருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven, I will forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். Repentance brings revival from God. மனம் திரும்புதல் தேவனிடத்திலிருந்து எழுப்புதலை உருவாக்குகிறது. When revival comes to the church, healing comes to the world. சபைக்கு எழுப்புதல் வரும்பொழுது உலகத்திற்கு சுகம் உண்டாகும். Now our topic that we are considering is how not to repent. எப்படி மனம் திரும்ப கூடாது என்பதுதான் நம்முடைய தலைப்பு. So far we have done 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1. முதலாவது, do not repent just to escape judgment. வெறுமனே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் மனம் திரும்ப கூடாது. Number 2. இரண்டாவதாக, do not depend on religious activities. மார்க்க சடங்குகளை சார்ந்திருக்க கூடாது. Number 3. மூன்றாவதாக, do not isolate repentance from faith and works. விசுவாசத்தையும் அதை சார்ந்த கிரியைகளையும் மனம் திரும்புவதிலிருந்து பிரித்து விடக் கூடாது. Number 4. நான்காவது, do not be vague in your sin confession. உங்கள் பாவ அறிக்கையிலே மேலெழுந்தவாரியாக இருக்கக்கூடாது. Number 5. ஐந்தாவதாக, do not compare yourself with others. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. Number 6. ஆறாவதாக, do not differentiate between sins. பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் என்று வித்தியாசப்படுத்தக்கூடாது. Number 7. ஏழாவதாக, do not slight the sins
of omission. செய்யாதவை என்கிற பாவங்களை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. And last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் 8வது பாடத்தை பார்த்தோம். Do not ignore reconciliation with men. மனுஷரோடு ஒப்புரவாகுதலை நீங்கள் அலட்சியப்படுத்தக் கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்கு கடந்து செல்வோம். How not to repent. எப்படி மனம் திரும்பக் கூடாது. Do not mistake God's patience. தேவனது பொறுமையை தவறாக எண்ணிவிடக் கூடாது. How not to repent. எப்படி மனம் திரும்பக் கூடாது. Do not mistake God's patience. தேவனது பொறுமையை தவறாக எண்ணிவிடக் கூடாது. In one of the earlier studies, we saw how it is actually God who grants us repentance. இதற்கு முன்பாக ஒரு பாடத்திலே நாம் பார்த்தோம். மனம் திரும்புதலை தேவன் தான் நமக்கு அருளுகிறார். But at the same time we should realize he does not force any one of us to repent. அதே நேரத்தில் ஒன்றை நாம் உணர வேண்டும். அவர் இந்த மனம் திரும்புதலை நம்மிலே எவருக்கும் திணிப்பதில்லை. He respects our free will and choice. நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்கிறதை அவர் மதிக்கிறவராய் இருக்கிறார். The Holy Spirit only convicts us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் அவ்வளவுதான். But repentance is our response. That is our responsibility. ஆனால் மனம் திரும்புதல் நம்முடைய மறு உத்தரவாக நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. Because this is so, beloved, God often waits for our repentance. இது இப்படியாக இருக்கிறபடினாலே வெகுவாய் தேவன் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருக்கிறார். The patience of God, I want to tell you, is always to give us ample time for repentance. தேவனுடைய பொறுமை எதை காட்டுகிறது என்றால் நாம் மனம் திரும்புவதற்கு போதுமான நேரத்தை அவர் அனுமதிக்கிறார். Now if you turn with us to a few passages, this truth stands out very clearly. ஒரு சில வசன பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த சத்தியம் தெளிவுபடுகிறது. Turn with us to book of Romans, second chapter. ரோமர் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 4th verse. 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Do you despise the riches of his goodness, forbearance and long suffering, not knowing that the goodness of God leads you to repentance. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. We are not to despise the patience of God, because the patience of God indirectly it urges us to repent. தேவனுடைய பொறுமையானது நாம் மனம் திரும்பும்படியாக நமக்காக காத்திருக்கிறது. Now turn again to 2 Peter and we will look at the 3rd chapter to see a similar statement. 2 பேதுருவுக்கு என்னோடு கூட வருவீர்களானால் இதே போன்ற மற்றும் ஒரு வசன பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3rd chapter 9th verse. 2 பேதுரு 3வது அத்தியாயம் 9வது வசனம். The Lord is not slack concerning his promise, as some people count it slackness, but he is long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். Look also at the 15th verse of the same chapter. அதே அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தையும் பாருங்கள். Count that the long suffering of our Lord is salvation. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். Beloved, when we say that God often waits for our repentance, தேவன் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருக்கிறார் என்று நாம் அடிக்கடியாய் சொல்லும் பொழுது, we also should realize that God's patience has got a limit. தேவனுடைய அந்த பொறுமைக்கு ஒரு வரம்பும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். This truth runs throughout the scriptures, beloved. இந்த சத்தியம் வசனங்கள் எங்கும் காணப்படுகிறது. Now we can start with even the book of Genesis. ஒருவேளை ஆதியாகம புத்தகத்திலும் கூட இதை நாம் கவனிக்க முடிகிறது. Look at the times of Noah. நோவாவின் காலங்களை பாருங்கள். If you turn to the 6th chapter of Genesis. ஆதியாகமம் 6வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களானால் And in the 3rd verse. 3வது வசனத்திலே After
God being patient with mankind's wickedness for so many long years. மனிதர்களுடைய அக்கிரமத்தை பல ஆண்டுகள் தேவன் சகித்தவராய் காணப்பட்டு. Finally, you know what he said. கடைசியாய் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? And the Lord said, My spirit shall not always strive with man. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. He is after all flesh. அவன் மாம்சமாகதானே இருக்கிறான். And his days shall be just 120 years. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். Beloved, when we talk about God's patience, we want to tell you something about how the Holy Spirit deals with us in this area. தேவனுடைய பொறுமையைப் பற்றி உங்களுக்கு விளக்குகிற இந்த வேளையிலே இந்த பகுதியிலே எவ்வாறாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Here God says, My spirit shall not always strive with man. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நாம் பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வெகுவாய் துக்கப்படுத்தப்படுகிறார். தொடர்ச்சியாக அவ்விதமாகவே நீங்கள் இருப்பீர்களேயானால் You know what happens? The Holy Spirit gets என்ன நடக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவித்து போடப்படுகிறார். In other words, his activity in your life gets stopped. இன்னும் மறுவார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியைகள் ஸ்தம்பித்து விடுகிறது. Now that's what exactly was the observation of Psalmist David. சங்கீதக்காரனாகிய தாவீது இதைதான் உணர்கிறான். Turn with us to book of Psalms 7th chapter. சங்கீதங்களின் புத்தகம் 7வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And if you look at the 11th and the 12th verses. 11 12வது வசனங்களை பார்ப்பீர்களேயானால் God is a just judge. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. And he is angry with the wicked every day. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். If he does not turn back, அவன் மனம் திரும்பாவிட்டால், he will sharpen his sword. அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். You know, every day the anger of the Lord gets increased and intensified. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கோபமானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. This was the observation and understanding of King Solomon also. Solomon ராஜாவும் இதைதான் உணர்கிறான். Turn with us to book of Proverbs 29th chapter. நீதிமொழிகள் 29வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Verse 1. முதலாவது வசனம். He who is often reproved and hardens his neck will suddenly be destroyed and that without remedy. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்திக் கொள்கிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். That is why Prophet Isaiah gave a very clear call to the people of God who kept on delaying their repentance. தங்களுடைய மனம் திரும்புதலை வெகுவாய் தாமதித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தெளிவான அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். Turn with us to book of Isaiah 55th chapter. ஏசாயா 55வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 6th words. ஆறாவது வசனத்தை பாருங்கள். Seek the Lord while he may be found. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். In other words, at some point of time he would like to call on the Lord and seek the Lord, he will not be found. மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் தேவனை தேடி கண்டடைய வேண்டும் என்கிற பொழுது அவர் இல்லாமல் இருக்கக்கூடும். And call upon him while he is near. அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். So we know these are all words of tremendous warning that come to every one of us. இவைகளெல்லாம் மிகவும் எச்சரிப்புள்ள வசனங்களாக நம் ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. Usually God waits until the cup of iniquity begins to overflow. அக்கிரமத்தின் பாத்திரமான நிரம்பி வழியும் மட்டுமாய் தேவன் பொறுமையோடு இருக்கிறார். That's what happened in King Belshazzar's time. பெல்ஷாசாரனுடைய காலத்திலே இதுதான் சம்பவிக்கிறது. Turn with us to book of Daniel and there is a dramatic narrative of what happened. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். அங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. Book of Daniel 5th chapter. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அத்தியாயம். Look at the second verse. 2வது வசனத்தை பாருங்கள். When the king tasted the wine, Belshazzar gave the command to bring the gold and silver vessels which father Nebuchadnezzar had taken from the temple. பெல்ஷாசார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த
பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவியும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். தேவாலயத்திலிருந்து இந்த பரிசுத்தமான பாத்திரங்களை இவர்கள் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் நான்காவது வசனத்தை பாருங்கள். Drank wine and praised the gods of gold and silver and bronze and iron and wood and stone. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெங்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். Now God's patience was running out. தேவனுடைய பொறுமை இப்பொழுது இழந்து கொண்டு வருகிறது. The cup of iniquity was beginning to overflow. அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. And what happened? என்ன சம்பவிக்கிறது? The fifth word. ஐந்தாவது வசனத்தை பாருங்கள். In the same hour the fingers of a man's hand appeared and wrote on the wall. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் சுவரில் எழுத ஆரம்பித்தது. Beloved, before the handwriting is appearing on the walls of our life, let us repent. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் சுவர்களிலே அந்த தேவனுடைய எழுத்துக்கள் எழுதப்படுவதற்கு முன்பாக நாம் மனம் திரும்பட்டும். Now that was exactly the lamentation of the Lord Jesus Christ concerning Jerusalem. எருசலேமை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புலம்பின காரியமும் இதுதானே. Turn with us to Matthew 23rd chapter. மத்தேயு 23rd அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at verses 37 and 38. 37 38 வசனங்களை பாருங்கள். Oh Jerusalem, Jerusalem, the one who kills the prophets and stones those who are sent to her. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே. How often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you are not willing. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. See now your house is left to you desolate. இதோ உன் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். Beloved, let us be very careful and cautious when we approach this subject of repentance, and let us not test God's patience. பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதல் என்கிற காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய பொறுமையை நாம் சோதித்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். You know, what are the normal excuses, the mental excuses that we are presenting in order to delay our repentance? நம்முடைய மனம் திரும்புதலை தாமதிப்பதற்காக நாம் அடிக்கடியாய் பயன்படுத்துகிற சாக்கு போக்குகள் என்ன தெரியுமா? You know, we begin to think my sin is not as bad as the sins of others. நாம் இப்படியா யோசிக்கிறோம், என்னுடைய பாவங்கள் மற்றவர்களுடைய பாவங்களைப் போல அவ்வளவு மோசமானது அல்ல. We want to present an example from the life of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Some people told him how Pilate had mixed the blood of some Galileans with his sacrifice. ஒரு சில கலிலேயருடைய இரத்தத்தை பலி பொருட்களோடு கூட பிலாத்து கலந்து விட்டான் என்கிற சம்பவத்தை இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறார்கள். Immediately you know what Jesus said. இயேசுவானவர் உடனடியாக என்ன சொன்னார்? You saying you are all better than they, or they were worse than you? அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் அல்லது அவர்கள் உங்களை விட மோசமானவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? Remember, if you do not repent, you also will likewise perish. நீங்கள் மனம் திரும்பவில்லையானால் நீங்களும் அப்படியே மாண்டு போவீர்கள். And then he served another example. மற்றொரு உதாரணத்தை சொன்னார். The tower of Siloam, it fell and 18 people were killed. சிலோவாமிலே கோபுரமானது சாய்ந்து 18 பேர் மாண்டு போனார்கள். And immediately Jesus asked the same question. இதே கேள்வி ஆண்டவராக இயேசு கேட்டார். Do you think you are better than those people and those people were worse than you? மாண்டு போனவர்கள் உங்களை விட மோசமானவர்கள், நீங்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? No, I tell you, unless you repent, you also will likewise perish. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் அப்படியே மாண்டு போவீர்கள். Another excuse, you know what comes up in our minds so we delay our repentance? நம்முடைய மனம் திரும்புதலை தாமதிக்க செய்யும் மற்றொரு சாக்கு என்ன தெரியுமா? God did not punish me earlier when I committed the same sin. இந்த பாவத்தை நான் முன்பாக செய்த சமயத்தில் ஆண்டவர் என்னை தண்டிக்கவில்லை. Now turn with us, there is a warning for us in book of Ecclesiastes and 8th chapter. பிரசங்கியின் புத்தகத்தில் 8th அத்தியாயத்தில் நமக்கு என்று ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. Look at the 11th and the 12th verses. 11 12 வசனங்களை பாருங்கள். Because the judgment against an evil work is not executed speedily, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், therefore the heart of the sons of men is fully set them to do evil. மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவளுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. But God does not immediately punish us, as we have already seen. He waits. Just because there is no instant punishment, don't mistake God.
திடீரென்று ஆண்டவர் நம்மை தண்டித்து விடுகிறதில்லை அந்த பொறுமை இருக்கிறபடினாலே நாம் அவருடைய பொறுமை அலட்சியப்படுத்தக் கூடாது That's what exactly the apostles told the people wherever they went to preach the gospel அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சென்றார்களோ இதே காரியத்தை அவர்கள் சொன்னார்கள் Acts of the Apostles 17th chapter அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அத்தியாயம் Look at the 30th verse 30வது வசனத்தை பாருங்கள் Truly the times of ignorance God overlooked அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் But now he commands all men everywhere to repent. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். Yesterday maybe you did not have enough light but today you have more light on that subject so you are becoming more and more accountable. நேற்று ஒருவேளை இந்த காரியத்தில் உங்களுக்கு போதுமான வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதிகமான வெளிச்சத்தை பெற்றிருக்கிறீர்கள். And another excuse you know what we normally present I am living under grace. மற்றொரு உதாரணம் என்ன மற்றொரு சாக்கு என்னவாய் சொல்கிறோம் நான் கிருபையின் காலத்தில் And we quote that scripture verse wrongly. You know what we say? Where sin abounded, grace did much more abound. மற்ற ஒரு வசனத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம். பாவம் எங்கே பெருகினதோ அங்கே தேவனுடைய கிருபையும் பெருகினது. But you know what Apostle Paul argues about that? அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவாய் தர்க்கிக்கிறார் தெரியுமா? Because grace abounds, shall we continue to abide in sin? கிருபை பெருகுகிறபடியினாலே நாம் பாவத்திலே தொடரலாமா என்று கேட்கிறார். He says certainly not. கிடையவே கிடையாது என்று சொல்கிறார் In other words, you know what he says, grace is not an excuse, but it is only an enablement so we may live acceptable before God. கிருபை நமக்கு ஒரு சாக்காக அமையாமல் நாம் இன்னுமாய் ஆண்டவரிடத்தில் அண்டி வருவதற்கு நமக்கு ஒரு பலனூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் And another excuse, you know what we unconsciously think about. மற்றும் ஒரு சாக்கை நாம் எப்பொழுதும் பயன்படுத்திக் கொள்கிறோம் Christ is my advocate, he is not my accuser. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர் தானே அவர் என்னை குற்றம் சாட்டுகிறவர் கிடையாது பட் யூ நோ வாட் தி பைபிள் சேஸ் இன் 1 ஜான் 2 சாப்டர் 1 யோவான் 2வது அத்தியாயத்திலே வேதம் நமக்கு என்ன சொல்கிறது இஃப் யூ லுக் அட் தி செகண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அந்த முதல் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை பார்ப்பீர்கள் என்று சொன்னார் இஃப் எனிவன் சின்ஸ் வி ஹேவ் an advocate with the father Jesus Christ the righteous ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் Why does he write that? ஏன் இதை எழுதுகிறார் Look at the previous portion of the same words அந்த வசனத்துடைய முன்பகுதியை பாருங்கள் My little children these things I write to you that you may not sin என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் Because God keeps on forgiving us that does not fill us with arrogance and that should not fill us with hard heartedness நாம் தேவனாலே தொடர்ச்சியாய் மன்னிக்கப்படுகிறோம் என்கிறதனாலே அந்த அகம்பாவமும் நமக்குள்ளாக ஒரு அக்கிரம சிந்தையும் வளரக்கூடாது In fact you know because God has got so much of forgiveness our fear for him should grow இவ்வளவாய் நம்மை மன்னித்திருக்கிறபடியாலே அவர் மீது நமக்கு தேவ பயம் உருவாக வேண்டும் Turn with us to Psalm 130 130வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் The fourth verse நான்காவது வசனத்தை பாருங்கள் There is forgiveness with you so that you may be feared உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு In other words because God so lovingly forgives us we should so much and so reverentially fear him இவ்வளவாய் தேவன் நம்மை மன்னிக்கிறபடியினாலே நாம் அவருக்கு இவ்வளவாய் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் And at times we also begin to think I am special to God and I am indispensable நான் ஆண்டவருக்கு மிகவும் விசேஷத்தவனாய் இருக்கிறேன் ஆகவே அவர் என்னை விட்டு செயல்பட இயலாது நான் அவருக்கு மிகவும் வேண்டியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் But beloved we want to tell you God can bypass us பிரியமானவர்களே ஒன்றை நான் சொல்லட்டும் நம்மை விட்டுவிட்டு தேவன் செயல்பட இயலும் just like he bypassed Israel and went to the Gentiles இஸ்ரவேலரை விட்டுவிட்டு புறஜாதியர் இடத்திலே கடந்து போனாரே அதே வண்ணமாக beloved there is a truth that comes again and again in the pages of the new testament புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே தொடர்ச்சியாய் வருகிற ஒரு காரியம் now turn with us to book of hebrews we want you to look at that verse in your bibles எபிரேயர் நிருபத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய வேத புத்தகத்திலே book of hebrews 3rd chapter எபிரேயர் 3வது அத்தியாயம் look at the 7th verse 7வது வசனத்தை பாருங்கள் as the holy spirit says today if you will hear his voice do not harden your heart ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் in the same chapter come towards 15 அதே
வசன பகுதியில்லை பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள். If you will hear his voice today, do not harden your hearts. இன்று அவருடைய சத்தத்தைக் கேட்பீர்களாகில் நீங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். And come to the fourth chapter. நான்காவது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Seventh word. ஏழாவது வசனம். Today, if you will hear his voice, do not harden your heart. இன்று அவருடைய சத்தத்தைக் கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். You know, right on the single page of the Bible, thrice that commandment and warning comes to us. Today, if you will hear his voice, do not harden your heart. இந்த வேத பகுதியிலே ஒரே ஒரு பக்கத்திலேயே மூன்று முறையாய் சொல்லப்படுகிறது பாருங்கள். இன்றைக்கு அவருடைய சத்தத்தைக் கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். At this moment, we should think about the example of Esau. இந்த நேரத்திலே நாம் ஏசாவினுடைய உதாரணத்தை பார்க்கத்தான் வேண்டும். At one point of time, he despised his birthright. ஒரு காலகட்டத்திலே அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை உதாசீனப்படுத்தினான். He said, I am thirsty. Why do I need it? He simply despised it. தாகமாயிருக்கிறேன், இது எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி உதாசீனப்படுத்தினான். Finally, when he realized what he had lost, என்னத்தை இழந்தான் என்பதை அவன் உணர்ந்த பொழுதோ, he wanted to get it back and he sought it with tears. அது மீண்டும் பெற வேண்டும் என்று கண்ணீரோடு கூட அதை நாடுகிறான். In other words, he had remorse. அவனுக்கு மனஸ்தாபம் இருந்தது. But he could not find repentance. ஆனால் மனம் திரும்புதலை அவன் பார்க்க முடியவில்லை. The time would come when we will have remorse. But we will not be experiencing repentance. மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மனம் திரும்புதல் காணப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு உண்டாகும். We want to make a very striking statement. மிகவும் ஆணித்தரமாய் ஒன்றை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். If God's today is too early for your repentance, beloved, your tomorrow will be too late for God's acceptance. உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு தேவனது இன்றைய தினம் அதி சீக்கிரம் என்று நீங்கள் நினைத்தால் தேவனது அங்கீகாரத்திற்கு உங்களுடைய நாளைய தினம் வெகுவாய் பிந்தி போகும். Write this statement on your heart. இந்த கூற்றை உங்களுடைய வீட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Don't expect to repent at the 11th hour. நீங்கள் 11வது மணி நேரத்திலே மனம் திரும்பலாம் என்று எதிர்பார்க்க வேண்டாம். Who knows, you may die at 10:30. ஒருவேளை 10:30 மணிக்கு நீங்கள் இறந்து போகலாமே. Today is your day of repentance. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படியான நாள். Today the Holy Spirit is pleading with us. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட போராடுகிறார். Do not mistake God's patience. தேவனுடைய பொறுமை நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you for the word that came to us so very definitely. இத்தனை தெளிவாய் எங்களை நோக்கி வந்த தேவ வசனத்துக்காக உமக்கு நன்றி. We praise you for your patience. உம்முடைய பொறுமைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். And we feel sorry for taking advantage of your patience. உம்முடைய பொறுமையை நாங்கள் தவறாக எண்ணி இருக்கிறதற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். Oh God, we want your Holy Spirit to continue to speak to us and convict us. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு இடைப்பட்டு எங்களை கண்டித்து உணர்த்தும்படியாக We pray for everyone who is listening to this program. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Oh God, let this day be the day of their total repentance. அவருடைய மனம் திரும்புதலின் முழுமையான பூரண மனம் திரும்புதல் நாளாக இந்த நாள் அமையட்டும். That will be the greatest blessing in their lives. அவருடைய வாழ்க்கையிலே அதுதானே மிகப்பெரிய நாளாக இருக்கும். Once again, Lord, we thank you for your patience. மீண்டும் ஆயுமுடைய பொறுமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all glory and honor. உமக்கே துதிகரம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.